வெல்கம் டு அலினோர் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். கிணற்றில் தோட்டத்திற்கு நீர் இறைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம கிணறு சம்மந்தப்பட்ட கனவுகளை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கிணறு சம்மந்தப்பட்ட கனவு ஏன் வருது, இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும், இந்த கிணறு சம்பந்தமான கனவு கண்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிணறு சம்பந்தமான கனவுகள் வந்துச்சுன்னா இதுக்கான பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் என்கிட்ட தொலைபேசி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட கடைசியில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அலினோர் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் கிணற்றில் இருந்து தோட்டத்துக்கு தண்ணி வந்து இறைப்பது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். கிணற்றில் இருந்து தோட்டத்துக்கு தண்ணி இறைப்பது போல கனவு கண்டால் நீங்கள் மனதில் நினைச்ச எண்ணங்கள் எல்லாமே விரைவில் ஈடேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். நீங்கள் ஏதாவது கடவுளோட வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது இந்த சமயத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க. கிணறு இடிந்து சரிவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி கிணறு இடிந்து சரிவது போல கனவு கண்டால் மனதில் உள்ள கருத்துக்களை மற்றவங்க கிட்ட பகிரும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கூட மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே அவங்க திருப்பி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கே வந்து பிரச்சனையாக வந்து ஏற்படுத்தி விடுவாங்க. அதனால் என்னுடைய ரொம்ப வருஷத்து நண்பர் தானே அப்படின்னு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். கிணறு நிரம்பி வழிவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிணறு வந்து தண்ணி அதிலிருந்து நிரம்பி வழியிறது, இந்த மாதிரி கனவு கண்டால் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும், இந்த சமயத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான பணம் வெளியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், வீடு வாங்கிறதுக்கு, நகை வாங்கிறதுக்கு, இல்லை வேறு எந்த பொருள் வாங்கவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட பணம் கேட்டிங்கன்னா உடனே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த காலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். கிணறு வெட்டி தண்ணீர் ஊற்று எடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது கிணறு வெட்டி தண்ணீர் ஊற்று வந்து வந்துடுது, அந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் நீங்கள் நினச்ச ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின் குறிக்கக்கூடியது. நீங்கள் ஏதாவது வந்து மனசில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக, அந்த நினைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆசைகள் வந்து மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் இது அப்படிங்கிறதையும் சொல்லலாங்க. இந்த சமயத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். கிணறு நிறைய தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிணறு நிறைய தண்ணீர் இருப்பது போல கனவு கண்டால் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் என்பதை குறிக்குதுங்க. உங்கள் மனசில் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேறும்.
அதுவுமே வந்து அந்த ஆசை வந்து நியாயமான ஆசையாக இருக்கணுங்க. அதாவது என் பெண்ணுக்கு என் பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறும். அதே சமயத்தில் வந்து நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறும். அதுவே வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களை நான் பழி வாங்கணும், கண்டிப்பாக இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஆசைகள் இந்த மாதிரி வஞ்சகம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைவேறாது. நியாயமான நல்ல ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் காலக்கடம் இது. அதனால் உங்களுக்கு இந்த நிறைவேறக்கூடிய ஆசைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க, சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. அதுவே வந்து புதிய கிணறு வந்து வெட்டி தண்ணீர் பொங்கி வருவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. புதுசாக கிணறு வெட்டுறீங்க, வெட்டின உடனே தண்ணி வந்து அப்படியே குபு குபுன்னு பொங்கி அந்த கிணறு நொம்பி வழியுது. இந்த மாதிரி கனவு வர்றது அப்படிங்கிறது மனதில் நினைத்த காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஏன் இந்த கனவு உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க, ஆனால் அது நடக்காமலே இருக்கும். உங்கள் மனசு விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்னடா அது நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கலையே, இனிமேட்டு எதுவுமே நடக்காதா அப்படின்னு மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ வரக்கூடிய காலங்களில் அப்படி எந்த சூழ்நிலையும் ஏற்படாது, நீங்கள் நினச்சது நினச்சபடியே நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. அதனால் இப்போது இது தவிர்த்து உங்களுக்கு கிணறு சம்பந்தமான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தினமுமே இரவு 10 மணி அளவில் நம்ம சேனலில் லைவ் வந்து போட்டுட்ருக்கோம் கனவு பலன் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறதுக்கு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணுறது மூலிமா நான் லைவ் போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவுக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.